தமிழக இளைஞர்களுக்கு சீக்ரெட் டியூஷன் டாக்ஸ். இன்னைக்கு எங்க பாக்குறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நாமக்கல் மாவட்டம் ராசிபுரத்துல பாக்குறீங்க, அருள்மிகு அவய அஸ்த ஆஞ்சநேயர் திருக்கோயில் ராசிபுரம் அப்படிங்கிற ஊர்ல இருக்கோம். அற்புதமான ஒரு ஆலயம், அதாவது நவ ஆஞ்சநேயர் அப்படிங்கிற ஒரு விஷயத்துல இருக்காங்க. என்னை உள்ள எடுக்க முடியாது, அதனால நம்ம உள்ள வந்து அற்புதமாக எளிமையா காட்சி தராங்க. இது கடைவீதியிலே இருக்கு, பெரிய கடைவீதியிலேயே இந்த ஆலயம் இருக்கிறது. பஸ் ஸ்டாண்ட் பக்கத்திலேயே போற வழியில இருக்கு. இதுல வந்து சிறப்பு வந்து பாத்தீங்கன்னா, பாருங்க ஒரு ஆறு அந்த நவக்கிரகங்களை பேஸ் பண்ணி வந்து பாத்தீங்கன்னா ஆஞ்சநேயர் 9 ஆஞ்சநேயர் சிலையா திருப்பி இருக்காங்க. இங்க வந்தாலே ஒரு அவ்வளவு அற்புதமா இருக்கும். இந்த கோயிலுக்கு வந்தாலே அவ்வளவு சிறப்புகள், அவ்வளவு மகிமைகள். இந்த இடத்துக்கு வந்தாலே ஏன்னா சந்தன, அதாவது செந்தூரம் செந்தூரத்தை பூச்சி அழகாக அதை பண்ணிருக்காங்க. அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு திருக்கோயில் இது வந்து பாத்தீங்கன்னா, இந்த இடத்துல வந்து திருச்செங்கோடு போற வழி மக்கள் ஒரே சாரசாரியா போயிருக்காங்க. திருச்செங்கோடு இந்த பக்கம் வந்து பாத்தீங்கன்னா சேலம் கோவை எல்லா ஊருக்கும் போற வழி அற்புதமான ஒரு இடம். இது வந்து நல்ல ஒரு நல்ல தொழில் சம்பந்தப்பட்ட ஒரு ஊர், எல்லாமே ஒரு அற்புதமான ஒரு இடம். இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா எல்லா மக்களுமே இங்கு வரக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு கல்வி நிறுவனங்கள். இந்த ராசிபுரம்னாலே வந்து பாத்தீங்கன்னா ஒரு எஜுகேஷனுக்கு, தமிழ்நாட்டில் வந்து ஒரு எஜுகேஷனுக்கு இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு கோயில். இந்த கோயிலிருந்து ஒரு சிறப்பான ஒரு காட்சியை பார்க்குறோம், ஆஞ்சநேயர் பெருமான். இந்த ஆஞ்சநேயர் பெருமான் வந்து பாத்தீங்கன்னா நல்ல இந்த ராசிபுரம் மக்களுக்கு அருள் பாலித்து எல்லா விதத்திலையுமே சகல செல்வங்களையும் கொடுத்து கொண்டிருக்கிற ஒரு அற்புதமான ஒரு இடம். ஏன்னா இந்த பேண்டமிக் சீசன்ல உள்ள எடுக்க முடியாது, அதனால இப்ப இங்க வந்து நம்ம எடுத்துட்டு இருக்கோம். ஒரு முறை இந்த ராசிபுரம் வந்தீங்கன்னா இங்க வாங்க. ஏன்னா நிறைய தமிழ்நாட்டிலேயே கல்வி அப்படிங்கிற இடம் வந்து இந்த ராசிபுரம் தான். இந்த ராசிபுரம் சுற்றி தான் நிறைய கல்வி நிறுவனங்கள் இங்கே இருக்கு. அதனால அனைத்து மக்களுக்குமே இந்த இடத்த பார்த்து பயன்பெறணும். அதனால எல்லோருமே ஒரு முறை இந்த பகுதிக்கு வந்தீங்கன்னா இந்த ராசிபுரத்தில் ஆஞ்சநேயர் கோயில சந்திச்சுட்டு போங்க, ரொம்ப சிறப்பா இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு ஆஞ்சநேய ஸ்தலம். இந்த சேனலை பார்க்குறவங்க லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி நன்றி, வணக்கம்.